கிரீட்டிங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. எனது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம PhD முடிச்ச ஒருத்தர், ஆர்மி ஆபீசரா இருந்த ஒருத்தர் திருடன ஆன கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய பெயர் காரல் குகேஷியன். இவரோட ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க நம்மளோட சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இவரோட ஸ்டோரி என்னன்றத பாக்கலாம். காரல் குகேஷியன் 1947 அமெரிக்கால பிறந்தவர். இவர் 15 வயதா இருக்கும் போதே இவருக்கு திருடுற பழக்கம் இருந்திருக்கு. இவர் 15 வயதா இருக்கும் போது ஒரு கேண்டி ஷாப்ல இவர் திருட ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. அப்போ அந்த ஷாப் ஓனர் இவரை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்தப்ப இவரை ஸ்டேட் யூத் ஃபெசிலிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டேட் யூத் ஃபெசிலிட்டின்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் அனுப்பிச்சிருக்காங்க. இவர் அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் ப்ராபபிலிட்டிலயும் PhD முடிச்சிருந்திருக்காரு. சிஸ்டம் அனாலிசிஸ்ல மாஸ்டர் டிகிரி வாங்கியிருந்திருக்காரு. ஆர்மியில வெப்பன்ஸ் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங்கும் எடுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் ஆர்மியில படிச்சனால ஒண்ணு நாட்டுக்காக சேவை செஞ்சிருந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டி ப்ராபபிலிட்டிலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் PhD முடிச்ச இவர் டேட்டா சயின்டிஸ்டா கூட ஆயிருந்திருக்கலாம். ஆனா இவரோட நோக்கம் அப்படி இல்லாம இவர் திருடுறதுலதான் இவரோட ஆர்வத்தை காமிச்சிருந்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் இவரோட திருட்டு எல்லாமே ஒரு மார்க் திருட்டா தான் இருந்திருக்கு. அதாவது டெஸ்ட் பண்ணி பாக்குறது, நம்மள யாராச்சும் பிடிக்கிறாங்களா இல்லையா, நம்ம கரெக்டா திருடுறோமா அப்படின்னு சொல்லி நிறைய மார்க் ராபரிஸ் பண்ணியிருந்திருக்காரு. மார்க் ராபரிக்காக பாத்தீங்கன்னா இவர் கார்ஸையே திருடி இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரி திருடினப்பதான் ஒரு கார் ஒரு வேன்ல அவருக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவரோட நோக்கம் வந்து பேங்க்ஸ் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவரோட நோக்கம் மாறி இருந்திருக்கு. சோ முதல்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்க சின்ன சின்ன வில்லேஜஸ்ல அதாவது பென்சில்வேனியால இருக்க சின்ன சின்ன வில்லேஜஸ்ல இருக்க வங்கிகளை போய் இவர் திருட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்ல தான் அதிகமான பீப்புள்ஸ் வரமாட்டாங்க. சோ ஈஸியா அவரை யாரும் பிடிக்க முடியாது, எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லி சின்ன சின்ன பேங்க்ஸ் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு க
எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய மரங்களுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் முடிவெடுத்து அந்த மாதிரி இடங்களுக்கு திருட போயிருந்திருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு ஆச்சுனாலே இவர் ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போய் கொள்ளையடிச்சிருவாராம். அதனாலேயே இவருக்கு ஃபேமஸான ஒரு நேம் இருக்கு, த ஃப்ரைடே நைட் ராபர் அப்படின்ற நேமும் இவர் கொடுத்துருந்துருக்காங்க. இவர் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் திருடுற தடயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இவர் சேகரித்து வச்சுட்டே இருப்பாராம், அப்போ தான் போலீஸ் கிட்ட பிடிபட மாட்டோன்னு சொல்லி. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எவிடென்ஸாக மாதிரி அவரை காட்டியும் கொடுத்துருந்துருக்கு. இவரோட திருடுற பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, நைட்டு ரொம்ப லேட்டாக க்ளோஸ் பண்ணக்கூடிய பேங்க்ஸாக சூஸ் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது கரெக்டாக அந்த கடைகளை உடச்சிட்டு உள்ளே போய் கொள்ளையை அடித்ததுமே அதை திருடிட்டு வெளியே வேகமாக பக்கத்தில் இருக்க காட்டு பகுதிகளுக்கு போயிடுவாராம். ஸோ காட்டு பகுதிகளிலிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு அழுக்கான பைக்கை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு வேன் எடுத்துப்பாராம். அந்த வேனுக்குள்ளேயே அவரோட பைக்கையும் ஏற்றி கொண்டு போயிடுவாராம். ஸோ இந்த மாதிரி தான் அவர் பழக்கமாக வச்சு திருடிட்டே இருந்திருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் திருடும்போது ஒரு நாள் 2 சின்ன பசங்க அந்த காட்டில் இவரோட பொருட்களை இவர் பதுக்கி வைக்கிறத அவங்க கவனிச்சிருந்திருக்காங்க. அந்த பொருட்களை போலீஸ் போய் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அதில் நிறைய வெப்பன்ஸ், மாஸ்க் மற்றும் நிறைய வெடிப்பொருள்கள் இவரோட கைரேகைகளோட இருந்திருக்கு. இந்த கைரேகைகள் அந்த திருட்டு நடந்த இடத்துலையும் ஒத்துப்போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் மேலே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து இருந்தது. இவரோட கேசஸை சால்வ் பண்ணும்போது இவர் இன்வெஸ்டிகேஷன் அப்போ ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணியிருந்திருக்காரு, ரொம்ப வந்து வாக்குவாதம்லாம் பண்ணாமல் எல்லா எவிடன்ஸையும் கரெக்டாக கொடுத்ததுனாலேயே இவரோட தண்டனை குறைக்கப்பட்டுச்சு. இவரோட திருட்டு எப்பவுமே ரொம்ப துல்லியமானது, அதாவது இங்கிலீஷ்ல மெட்டிகுலஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி துல்லியமா இவர் திருடுவாராம். இவரோட தடயங்களையே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. போலீஸால ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இவர் தடயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருவாராம். இவரோட கேஸை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட 63% திருட்டு வழக்குகள் எல்லாமே இவரோட திருட்டு எப்படி நடந்ததோ அதை வச்சு மற்றவங்கள ட்ரேஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 63%னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் ப்ராபபிலிட்டி படிச்சதுனாலேயோ என்னவோ ரொம்ப துல்லியமாகவும் பக்காவாக பிளான் பண்ணியும் எல்லா திருட்டையும் இவர் பண்ணியிருந்திருக்காரு. இதுதான் கார்ல் குகேஷியனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டோரி. உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னைய கேட்டால் இவர் படித்த படிப்பை ஃபுல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிட்டாரு. மொத்தமாக கொள்ளையடித்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $2 மில்லியன். ஆனால் இந்த $2 மில்லியன் அவர் கைதாகும்போது அவருக்கு உதவி செய்ய கிடையாது. கடைசியாக 17 வருஷம் அவர் சிறையில் இருக்க வேண்டியது தான் இவரோட ரிசல்ட்டாக இருந்தது. என்னைய கேட்டால் இவரோட அறிவு, இவரோட திறமை மற்றும் இவரோட புத்திசாலித்தனத்தை ஒரு தப்பான வழியில் இவர் இன்வெஸ்ட் பண்ணதுனாலேயே இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வீணாக போய் கடைசியில் தண்டனைக்கு தான் அது ஆளாக்குச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தரோட நாலேஜ் நல்லதை செய்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படணுமே தவிர இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறதுக்கு பயன்படக்கூடாது அப்படின்றது தான் காரல் குகேஷியனோட லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு டேக்அவே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் கருத்துள்ளதாகவும் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் இதே போல் நல்ல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.